सेवाकृतिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। सिद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतिक्षं दयानधिन्दयाकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। देवाधिनाथकमलाकृतने च पूर्वां दीप्तान्तरं वकुलभूषणनाथमुखैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिचटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं त्वं श्रुतिशरशिरस्सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सुतिनिगळितं याबलाकृत्य भुङ्क्ते गोदातस्य नमयिदमिदं भूय एवास्तु भूयः। வையத்துவாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிஜகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்டோம் நகட்காலே நீராடி மெஞ்சிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோரிம்பாவாய். இது முதல் பாசுரமான மார்கழி திங்கள் பாசுரத்துல ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தொள்ளி இருந்திருக்கிற எந்திரமான ஸ்தோத்திரம் பண்ணார் நாராயணனே நமக்கே பரிகருவான் என்பதாக ஆண்டாள். அடுத்த பாசுரம் பர வியூகம் விபவம் ஹார்தம் அர்த்தை என்று எம்பெருமானுக்கு ஐந்து நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஐந்து நிலைகளில் பரத்த முதல் ஸ்லோக முதல் பாசுரத்தினாலேயும் ரெண்டாவது பாசுரத்தினால வியூகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நிலையை அருளி செய்கிறார். திருப்பாவையை பொறுத்த வரைக்கும் அஞ்சஞ்சு பாசுரங்களை கொண்டது விஷயம் அந்த மாதிரி வகுத்திருக்கு. திருப்பாவை பாட்டாரைந்தும் என்பதாக சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் அருளி செய்கின்றார். திருப்பாவை பத்து ஆறு அஞ்சு பாசுரம் 30 பாசுரங்கள் ஒவ்வொரு அஞ்சு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயம் அந்த மாதிரி சொல்லத்தே முதல் அஞ்சு பாசுரத்தில் நோன்பு நோற்பது விஷயம் அந்த நோன்பு விஷயமான சமாச்சாரங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ரெண்டாவது அஞ்சு பாசுரங்களில் அண்ணனிடம் புதிதாக காதல் கொண்ட கன்னிகைகள் இருக்காள அவளை எழுப்புவது. மூணாவது அஞ்சு பாசுரத்தில் ஏற்கனவே கிருஷ்ணனிடத்துல நல்ல பரிச்சயமாக இருந்திருக்கிற தோழிமார்களை எழுப்புவதாக பாசுரம். நாலாவது அஞ்சு பாசுரங்களில் அந்த திருமாளிகையில் கோயில் காப்பான் முதல் நப்பின்ன வரை இருக்கிறவாளை எழுப்புறதாக அமைந்திருக்கிற பாசுரம். அஞ்சாவது அஞ்சு பாசுரங்களில் வரைச்சு கண்ணனை தங்கள் கோரிக்கையை கேட்கும்படியாக எழுந்து கண்ணனை எழுப்பி தங்கள் கோரிக்கையை கேட்கும் நிலையில் வைப்பது. கடைசி அந்த பாசுரங்கள் அஞ்சு பாசுரங்களை வச்சு அவளுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொல்வது. இப்படி அஞ்சஞ்சு பாசுரங்களுக்கு ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரங்களில் வரைச்சேன் இதையே தான் ஜீயரும் கோதை தமிழ் ஐயந்து மைந்து என்பதாக சொல்லியிருக்க. அப்போ இந்த அஞ்சு பாசுரங்கள் முதல் அஞ்சு பாசுரங்கள்ல வரைச்சு இது நோன்பு விஷயமான பாசுரம் ஆயிட்டபடினால நோன்புல செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இந்த விஷயத்த இப்போ சொல்றார் அப்படின்றது ஒண்ணும். சாதாரணமா நாம எல்லாருமே பார்ப்போம் ஒரு சில விஷயங்களை பற்றுதலோ அல்லது விடுதலோ ரெண்டுமே கஷ்டமா இருந்துருக்கும். எனக்கு இது வழக்கமா போயிட்டு இது போய் திடீர்னு இந்த காரியம் பண்ணாதுன்னு சொன்னா என்னால பண்ணாது இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னா இல்ல வேற ஒரு காரியம் பண்ணமே அது என்ன பண்றது நிச்சயம் பெருமாள் காத்தால 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம் ஒருத்தனுக்கு வழக்கம் பா இனிமே 8 மணி வரைக்கும் தூங்காதுப்பா காத்தால 6 மணிக்கான ஏந்திரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ என்னால முடியாத காரியத்தை போய் சொல்றேங்களே ராத்திரி வேணா 12 மணி வரைக்கும் மூச்சுக்கிட்டு இருக்க சொல்லு 2 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருக்க சொல்லு அது வேணா நான் பண்றேன் இது பண்ண முடியாதுன்னு சொல்றது. இந்த பற்றுதலும் விடுதலும்ன்றது இருக்கு பாருங்கோ அவளுடைய மனசை பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. அந்த பற்றுதல் விடுதல்ன்றத இது விஷயமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ரகசியத்ரயசாரத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார்.
லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சமயம் அனுகூலமா இருக்கும், ஒரு சமயம் பிரதிகூலமா இருந்துட்டு இருக்கும், ஒரு சமயம் அனுகூலமாவும் இல்லாத பிரதிகூலமும் இல்லாத உதாசீனமாக இருந்துட்டு இருக்கும் ஒரே வஸ்துவே. அந்த ஒரு வஸ்துவே விரும்பத்தகுந்ததாகவும் வெறுக்கத்தகுந்ததாகவும் விருப்போ விருப்போ இல்லாமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் நிலை வருகிறது என்றால் இதற்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா என்பது. நம்மளுடைய கர்மானுகுணமாக ஒரு வஸ்துவோ ஒத்தரோ, ஒரு சின்ன வயசுலாம் அவள்லாம் ரொம்ப வேண்டியவாளா இருந்திருப்பா, கடைசி காலத்துல வரைச்சு எவ்வளவு வேண்டியவாளா இருந்துருக்கோ அவள்கிட்டயே ஒரு பெரிய விரோதம் வந்துடும், அவளை வேண்டாதவளா போயிடுவா. சின்ன வயசுல துவேஷமா இருந்துருக்கவா கூட கடைசி காலத்துல அத்தியந்த பிரீத்தியோட இருக்கிறவாளா ஆயிடுவா. அது வஸ்துவ அந்த வஸ்துவோ அந்த மனுஷாலோ அந்த வியக்தியோ அது உதாசீனமாகவும் போயிடும். அதாவது பிரீத்தியும் இல்லை, அவளிடத்துல வெறுப்பும் இல்லை, ஏதோ சாதாரணமா ஏதோ போயிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட அனுகூலத்துவமோ பிரதிகூலத்துவமோ அனுபயத்துவம், அனுகூலத்துவம் பிரதிகூலத்துவம் ரெண்டும் இல்லாத ஒரு நிலை, இந்த நிலைன்றது கர்மானுகுணமாக தான் ஏற்படுறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, எவ்வளவு எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவளோ வெறியோட இருக்கா கடைசி காலத்துல இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதா போயிடும். அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அத்தியந்த பிரீத்தியான ஒரு விஷயமா இருக்கு, அவன் சாப்பிட்றது அந்த இனிப்பு சாப்பிட்றதுன்றது, அவனுக்கு ஒரு வியாதி வந்துடுத்து சுகர் வந்துடுத்து டயபெட்டிஸ் வந்துடுத்து அப்படின்னு சொன்னவன அது கண்ணால பார்த்தாலே நமக்கு இது சரியில்லை அப்படின்னு அதுல வெறுப்பு வரக்கூடியதா ஆயிடும். இப்படி பற்றுதலோ அல்லது விடுதலோ இது ரெண்டும் கர்மாயத்தமாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை பொறுத்து இருக்கு. ஆனா எம்பெருமான் விஷயத்துல வரச்சே இந்த பற்றுதலோ விடுதலோ அப்படின்றது இருக்க இது ரொம்ப சுலபம். எம்பெருமான நாம பற்றி விட்டுமானால் அவன் திருவடியை நாம கணக்கு அதை பிடிச்சுட்டோம்னாக்க லோகத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுடலாம். ஏன்னா இத்த காட்டிலும் பரமபோக்கியமானது வேற எதுவுமே இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. இத்த காட்டிலும் போக்கியமா இன்னொரு வஸ்து இருந்தாதான் இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம். அது இல்லாததுனால மீதி எல்லாத்தையும் ஒரே க்ஷணத்துல விட்டு விடுறது. இது பற்றுதல் விடுதல், இது எம்பெருமான் விஷயத்துல ரொம்ப சுலபமானது என்பதற்காக அந்த கிருஷ்ணனை சிந்திக்கிறவாள் இவாளுக்கு நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத லிஸ்ட் போட்டு சொல்ற இந்த பாவை நோன்புல இது. ஏன்னா முதல் பாசுரத்துல நீராட போதுவீர் போதுமினோன்னு யார் யாரெல்லாம் இந்த பாவை நோன்புல அன்மையும் பண்ண அதாவது சேரத்துக்கு விரும்புகிறீர்களோ எல்லாரும் வாருங்கோள்னு கூட்டா வந்துட்டா மத்த பேரும் வந்தவாளுக்கெல்லாம் என்ன காரியம் பண்ணணும்ன்றத இப்ப சொல்லி சொல்ற. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள், இந்த லோகத்துல வாழ்வீர்கள் என்று சொல்ற. நாம பண்ற செயல்கள் எல்லாமே பார்த்தோம்னா வாட்சின்றது அதாவது செயல்கள்ல காய்கமானது வாச்சிக்கமானது மானசிக்கமானது என்பதாக மூணு விதமாக பிரிக்கப்படுகிறது. காய்கம் அப்படின்றது உடல் அளவிலே செய்யக்கூடிய விஷயங்கள், வாச்சிக்கம் வார்த்தையினாலே செய்யக்கூடிய வாக்குனாலே செய்யக்கூடிய விஷயங்கள், மானசிக்கம் மனசுனாலே செய்யக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த காய்கமானதையும் வாச்சிக்கமானதையும் மானசிக்கமானதையும் மூணையுமே இந்த இடத்துல சொல்லி சொல்ற இந்த பாசுரத்துல. அப்போ காய்கமானதுல இப்போ இந்த சரீரத்தால உடல் அளவு செய்ய வேண்டியது உடல் அளவு விட வேண்டியது, வாச்சிக்கமாக செய்ய வேண்டியது வாச்சிக்கமாக விட வேண்டியது, அதே மாதிரியாக மானசீகமாக செய்ய வேண்டியது மானசீகமாக விட வேண்டியது, இப்படி எல்லாத்தையும் மூணையும் சொல்லியிருக்க. இப்படிப்பட்டது தான் இதுக்கு மேல இது விதி, நோன்பு நோப்பதற்கு உண்டான விதியை சொல்லுகிறார்னாக்க விதின்றது கட்டளை, அந்த கட்டளையில நிஷேதமும் விதியில சேர்ந்தது. அதாவது செய்யக்கூடாது செய்ய வேணும்னு சொல்றது விதி, செய்யக்கூடாதுன்றது இருக்க இது நிஷேதம். சொர்க்ககாமோ எஜேத, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் யாகத்தை செய் என்பதாக சொல்லுகிறது இது விதி. நகலஞ்சம் பக்ஷகேத் நசுராம் பிபேத்,
சுராபானம் செய்யக்கூடாது என்று சொல்றது இருக்க, இது நிஷேதம். இந்த நிஷேதமும் விதியிலேயே அடங்கினது. அந்த விதியிலேயே அடங்கினதுனால செய்யும் கிரிசைகள் கேளுறோம்னு சொல்றது, நாம செய்ய வேண்டிய விஷயங்களை நிஷேதமும் சேர்த்து விதியிலேயே அடங்கினதை இந்த பாசுரத்தினால சொல்ல போற. இப்ப முதல்ல சொல்ற, வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியில வாழ்பவர்களாக இருந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள்லாம் இந்த வையன்னு சொன்ன உடனே திருவாயிரபாடியில சர்வேஸ்வரன், அவன் சீவன் நாராயணன், ஸ்ரீவிகுண்டத்திலிருந்தும் வந்து கிருஷ்ணனாய் அவதரித்து தன்னையும் தாழ விட்டு கொண்டு அதினி, அதாவது நம்மளை காட்டிலும் நீச்சமானவா யாருமே கிடையாது, நம்மளோட ஒரு சம்சர்க்கத்துக்காகவே இங்க இருக்கிறதுக்காக பரமபதத்துல இருக்கிற வாழ்ச்சி கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்தவர் அவர் அப்படின்னு சொன்னமான, இந்த பூமியினுக்கு எப்பேற்பட்ட விசேஷம், இவரோட கூட கண்ணனோட கூட இருக்கிறவா இருக்காள், அவளுக்கு எப்பேற்பட்ட விசேஷம், அவளுக்கு வாழ்ச்சின்றது தான், அதுதான் வாழ்ச்சி என்பதாக அப்ப பார்த்து அவளை பார்த்து சொல்றார். கண்ணனோட இருக்கிறவாளை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்பதாக சொல்லுகின்றார். இவர்கள் தான் வாழ்பவர்களாக ஆகிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, கண்ணன் அயோத்தியில கூட தான் பெருமாள் நாராயணன் அயோத்தியில கூட தான் ராமனாவும் அவதாரம் பண்ணார். அந்த ராமனா அவதாரம் பண்ணச்சே அவளும் இதே வையத்தில் தான் இருந்தவாளாக இருந்துட்டு இருக்கா. அப்ப அயோத்தியில இருந்தவாளும் வையத்து வாழ்பவர்களாக தானே சொல்லணும் அப்படின்னா, அவளை காட்டிலும் திருவாயர்பாடியில் இருந்தவாளுக்கு ஏற்றமாக இருந்துட்டு இருக்கான். அங்க இருந்துட்டு இருக்கிற ராமன் எப்படி இருந்துட்டு இருக்க, சக்கரவர்த்தி திருமகனாக தான் இருந்துட்டு இருக்க. ராமன் போனேன்னா எல்லாரும் கைகோப்புவா பேசுவா அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டான். யாரும் ராமனை தொட முடியாது, ஏன்னா அவர் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்துட்டு இருக்கார், தூரேந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவர் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, கண்ணன் ஒவ்வொருத்தரும் தொட்டு சீண்டி விளையாடக்கூடியவராக இருந்துட்டு இருக்கவர் கண்ணாமூச்சி விளையாடுறவர், இப்படி எல்லாம் பண்றவராக இருந்துட்டு இருக்கவர் கண்ணன். ஆகையால ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்திற்கு நீர்மை அதிகம் என்பதாக ஏற்படுகிறது. அப்ப திருவாயிறுபாடியில கண்ணன் கிருஷ்ணாவதார காலத்திலே, அந்த கிருஷ்ணாவதாரம் திருவாயிறுபாடியிலேயே வேற ஊர்ல இல்லாமல் திருவாயிறுபாடியிலேயே இருந்து கொண்டு, அந்த திருவாயிறுபாடியிலையும் ஒத்த பருவத்திலே, கண்ணனுக்கு ஒத்த பருவத்திலே இருந்துட்டு அப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவதான் வையத்து வாழ்வீர்கள் என்பதாக சொல்றது. எல்லாரும் லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம், இருள் திருவான் ஞாலத்தில் இனப்பிறவி யான் வேண்டேன் என்பதாக எல்லாம் சொல்ற. இனிமே இந்த பூமியில எனக்கு ஜென்மா வேண்டாம், இதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானது, இங்க இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சே, இந்த வையத்துல இருக்கிறவாளை போய் வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்ச்சி இருப்பதாக சொல்லுகிறது, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது மீதி பேருக்கு. திருவாயிறுபாடியில கிருஷ்ணன் காலத்துல இல்லாதவர்களுக்கு இருள் திருமான் ஞானத்தில் இனப்பிறவி யான் வேண்டேன் என்பதாக சொல்லுகின்றது. அதே மாதிரிதான் சொல்றார், மீதி பேர் விஷயம்தான், வேதநூல் பிராயம் நூறும் மனிதர் தான் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றனை 15 பேதை பாலகன் அதாகும் பணி பசு மூப்பு துன்பம் ஆகையால இவைகளால போகும்படியாக இருந்திருக்கு, அதனால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்ற. அப்ப பிறவி வாண்டா வாண்டான்னு சொல்லிட்டு இருக்கச்சே, இந்த லோகத்துல பிறந்தவாளை பார்த்து வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லியிருக்க அப்படின்னா, இவரை காட்டிலும் தயனீயர் கிருஷ்ணனோட கூட வர்றது இருக்க, இது சீவைகுண்டத்துல அனுபவிக்கிறத காட்டிலும் நித்தியசூரிகளுக்கு ஏற்படாத ஒரு விஷயம். நித்தியசூரிகள் கூட கிருஷ்ணாவதார காலத்துல அவர்களும் வந்து அவர்கள் கிருஷ்ணனுடைய எம்பெருமானுடைய குணங்களுடைய தய சௌசல்யம் சௌலபியம் போன்ற குணங்களுடைய வெளிப்பாடை சேவிப்பதற்காக அவர்களும் இங்கு அவதாரம் பண்ணவர்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதை பார்த்து சொல்லுகின்ற வையத்து வாழ்வீர்கள் என்று இருக்க. இதையேதான் ராமாவதாரத்துல ஹனுமான்
சொல்றார் ஒரு வார்த்தை. அவதார சமாபன காலம், அந்த அவதார சமாபனம் முடிக்கிற காலத்துல ஹனுமான் கூட்டு சிறீதருடைய கூட்டு பெருமாள் சொல்றார், நான் அவதார சமாபனம் பண்ணிக்க போறேன், சீவைகுண்டத்துக்கு போறேன், நேரம் வரையறா அப்படின்னு ஹனுமாரை பார்த்து கேட்கிறான். கேட்ட உடனே ஹனுமார் சொல்ற, நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஏன் வரலன்னு சொல்றேன் அப்படின்னு, அதுக்கு ஒரு காரணம் இருந்துருக்கு. ஸ்னேகோமே பரம பரமோ ராஜன்னு தொய் நித்தியம் பிரதிஷ்டா பக்திஷ்ட நேதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி என்பதாக சொல்லிருந்தேன். ஓ ராஜன்னு சக்கரவர்த்தியாக இருந்துருக்காரு, தொய் உன்னிடத்திலேதான் எனக்கு ஸ்னேகம்ன்றது இருந்துருக்கு. இந்த ஸ்னேகமே பரமஹா அப்படின்னா இங்க எப்படி அந்த ஸ்னேகம்ன்றது எப்படிப்பட்ட ஸ்னேகம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்னு ராமன் ராமனா தான் சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தி திருமகனாகவும் தான் நான் பார்க்கறேனே தவிர ஒன்ன பரதத்துவமாக நான் பார்க்கல. அதாவது சத்தியத்துவ ஞானத்தானந்தத்துவ அமலத்துவாதி குணங்களோட கூட இருக்கிற பரபிரம்மம்னு சொல்லின்றிருக்கிற சீவைகுண்டனாக நான் பார்க்க முடியும். இது தொய் நித்தியம் பிரதிஷ்டிதாக எப்பவுமே எனக்கு இதுதான், இப்படிதான் ஒன்ன ராமனாதான் நான் பார்க்கணும்னு ஆசையா இருந்துருக்கு. இப்படி நான் அந்த ராமனாக இருக்கணும்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கச்சே, இவ்வொன்னிடத்துல ரஞ்சனீயச விக்ரமேகி எதிராளிகளை எல்லாம் அழிக்கிற ஒரு பராக்கிரமம் இருக்கு, அந்த பராக்கிரமத்தை பார்த்து உன்னிடத்துல பக்தி ஸ்னேகம் பக்தி இவைகள்லாம் இருந்துருக்கு. உன்னுடைய விஷயங்கள்ல பார்த்தோம்னாக்கா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு எதிரி படையிலேந்து வந்தவனாக இருந்தா கூட சரணாகத ரட்சணம் பண்றது தன்னுடைய தர்மம்னு சொல்லிட்டு நீ சரணாகத ரட்சணம் பண்ணவனாக இருந்துருக்கிற அந்த ராமனாகத்தான் ஒன்னும் பார்க்க கொண்டு இருக்கிறேன். ஆகையால இந்த ஸ்நேகத்தில் இது ஒன்ன விட்டு தொயில் பக்திஷ்ட நேதா வீர பாவகா நான்யத்ர கச்சதி, நீ திருவம் அந்த சீவை குண்டத்துல சவ்யம் பாதம் பிரசாதித்த துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானன்யாதாய சவ்யேதரமிதர புஜன் நாகபோகே சித்தாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபட சேமோ சவனம் தாரயன் சங்கசக்ரா தேவி பூஷானது பூஷாது ஜுஷ்டம் ஜனயதிகதா நாராயணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ நாராயணனாக பிராட்டிமார்களோட எழுந்தருளி இருந்து அதாவது திருவனந்தாழ்வான் மேலே எழுந்தருளி இருக்கிறத நான் சேவிக்கிறதுக்கு விரும்பல, உன்ன ராமனாகத்தான் நான் சேவிக்க விரும்புகிறேன் என்பதாக அங்க ஹனுமார் சொல்றார். இதனால ஏற்படுறது இந்த வையத்தில் இருக்கிற வாழ்க்கையே சிறந்தது என்று ஹனுமார். ஆகையாலதான் ஹனுமான் சிரஞ்சீவியாக எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்தகத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுதி நிமித ராட்சசாந்தகம்னு எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சேவிக்கிறாளோ அங்கெல்லாம் கைமேல தலைமையில கை கூப்பிண்டு அந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணிட்டு ராமனை அனுபவிச்சிருக்கவராக ராமன் இருந்துருக்க ஹனுமார் இருந்துருக்க. இது வையத்து வாழ்வு ஹனுமாரை பொறுத்த வரைக்கும். ஆழ்வாரும் இதே நிலையைதான் சொல்ற, பச்சமாமலை கோல் மேனி பவளமாய் கமலச்செங்கன் அச்சுதான் அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னார். இந்திரலோகம் இது பரமேஸ்வரியன்னு இந்திரசப்தத்தினால இங்க பரமாத்மாவை தான் சொல்ற, இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னாக்க அது கூட எனக்கு வேண்டாம், உன்ன நான் இந்த மாதிரி பச்சை மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தேன்னு கண்ணா கண்ணான்னு சொல்லி உன்ன நான் அனுபவிக்கிற ரங்கநாதன் அனுபவிக்கிறது இருக்கு பாருங்கோ, இதுதான் எனக்கு பரமபோக்கியமாக இருந்துருக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இச்சுவைன்றது இங்கு பிரத்யக்ஷ சித்தமாக நேர நேர சேவிக்கிறதாக இருந்துருக்கு. அச்சுவைன்றது ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சித்தம், யார் போய் அங்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கா இப்படி எல்லாம் பெருமாள் இருந்திருக்கே நச்ச குணராவர்த்ததே நச்ச குணராவர்த்ததேன்னு சொல்லிருக்கு. அங்க சீவி குண்டத்துக்கு போனவா திரும்பி வரவா கிடையாது, யாரும் அங்க எப்படி எப்படி எல்லாம் அனுபவிச்சவா அப்படின்னு யாரையான கேட்டாக்க யாருக்கும் சொல்ல தெரியாது. ஏன்னா அங்கதான் இருந்துருக்கா அவ மொத்த பேரும், அவ யாரும் திரும்பி வராத வாழாக இருந்துருக்கா. இங்க பாருங்கோ ரங்கநாதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா எல்லாரும் சொல்றா இப்படி சேவிச்சேன் அப்படி சேவிச்சேன் நாளைக்கே பார்த்தோம்னா
இப்ப பகல் பத்து வருது ராப்பத்து வருது இது எல்லாத்தையும் சேவிக்கிறது பார்த்தோம்னாக்கா என்ன ஆச்சரியமான சேவை. வஜ்ராங்கி சமைச்சுண்டு பெருமாள் எழுந்துள்ளது, ரங்கநாதன் எழுந்துள்ளது, இந்த நடை அழகை பார்க்கணும், திருவாபரணத்தினுடைய அழகை பார்க்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு சொல்லிட்டு குறிச்சு போறதாக ஒரு நிலை இருந்துருக்கு. ஆகையால இந்த வையத்துல இருக்கிற வாழ்வுதான் வாழ்ச்சி என்பதாக சொல்கின்றார் சுவாமி. தேசிக்கணும் அதே விஷயத்த சொல்றார். நிரந்தரம் நிர்விசதஸ்துதியும் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியும் சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்பதாக சொல்லுகின்றார். துரக விஹகராஜ சந்தனான் தௌளிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் அன்னிசோ ஆத்மசோபாந்ததானன். ஒவ்வொரு வாகனத்திலையும் வைசாகோத்சவத்துல பெருமாள் கேளத்து, ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு தேஜஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரி, முதல் நாள் சப்பரத்துல எழுதுறது, அடுத்தது சிம்மவாகனத்துல எழுதுறது, இப்படி இல்ல அடுத்தது ஒவ்வொரு வாகனத்திலையும் ஏழைச்சே, ஹம்ச வாகனத்துல ஏழைச்சே எல்லாம், கருட வாகனத்துல ஏழைச்சே, தேர்ல ஏழைச்சே, யான வாகனத்துல ஏழைச்சே, குதிரை வாகனத்துல ஏழைச்சேன்னா இந்த பத்து நாளா சேவிச்சுட்டு இருக்குமே இவருடைய தேஜஸ்ல ஏதாவது குறைஞ்சு போயிடுதோ அல்லாட்டம் வாட்டம் தெரியுதோ அப்படின்னா ஒன்னும் தெரியலையா. ஒவ்வொரு நாளைக்கும் சேவிக்க சேவிக்க தேஜஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கான். அஸ்பிருஷ்ட சிந்தாபத மாபிரூபியம், அந்த எண்ணங்கள் எதோவாச்சோ நிவர்த்தன எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய சௌந்தர்யம். இப்படி தேவப்பெருமான சேவிச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் வேற ஒன்னும் வேணாம். சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா, ஸ்ரீ வைகுண்டத்துல வாசம் பண்றதுல கூட எனக்கு ஆசை இல்லை என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இந்த வாழ்ச்சின்றது இருக்க வையத்துக்கே ஒரு வாழ்ச்சி ஏற்படுறது. ஆகையால யார் யாருக்கெல்லாம் இந்த பூலோகத்திலேயே பகவத் அனுபவம் ஏற்படுறதோ அவள்லாம் கொடுத்து வச்சவாள் அப்படின்னு சொல்லணும். பகவத் அனுபவம் இல்லாம நம்மள மாதிரி ஆபீஸ் போயிட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்காள்னாக்க அவளுக்கு இதுல வந்து அவளுக்கு இது இருள் தருமா ஞானமாக தான் இருந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. வையத்து வாழ்வீர்கள், வாழ்வீர்கள் அது வாழ்ச்சி. இது வாழ்ச்சின்றது எப்படி, கிருஷ்ணாவதார சமகாலத்துல பிறப்பு, கிருஷ்ணனுக்கு ஒத்த அந்த சமகாலத்துல பிறப்போட மாத்திரமில்ல, கிருஷ்ணன் எழுந்தருளி இருந்திருக்கிற திவ்ய தேசத்துல பிறப்பு, அது மாத்திரமில்ல கிருஷ்ணனோட ஒத்த பருவத்துல இருக்கிறவர்களாக பிறப்பு. துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்பதாக சொல்லுங்க. எல்லா ஜனங்களும் ஹனுமார் சொல்ற வார்த்தை சீதா பிராட்டியை பார்த்த உடனே, ஆ சீதையை பார்த்துட்டேன், வாஸ்தவம்தான் இந்த சீதைக்கு ராகவோர்ஹதி வைதேகியம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, ராகவன் தகுந்தவர் தான், ஏன்னா சீதைக்கு வசத்தியை சொல்லிட்டு இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராகவன் தகுந்தவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகுவச்சனத்தை சொல்றேங்க. ஏகஸ்மாது நபுஞ்சீத, மீதி விஷயம் மீதி விஷயமான அனுபவமா இருந்ததுன்னா தனியாக போவா, இந்த விஷய அனுபவம் வரைச்சே பகவத் அனுபவம் வரைச்சே அவ எல்லாருமா கூடி அனுபவிக்கிறா. சுவாது நல்ல வஸ்துக்களாக இருக்கிறத தான் ஒருத்தன் மாத்திரம் சாப்பிடக்கூடாது, தனிமையில் ரசிக்குதுன்றது அது நல்லதில்லை. நல்ல வஸ்துவாக இருந்துருக்கிற விஷயத்துல தன்னையும் சேர்த்து, அதாவது தன்னோட கூட இருக்கிறவாளையும் சேர்த்து ஒரு அனுபவிக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் விசேஷம். ஆகையால வாழ்வீர்கள்ன்றது பகுவசனத்தால சொல்லப்படுகிறது. இந்த வாழ்ச்சின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிரந்தரமான இருப்பிடமாக இருக்கிறது தான் வாழ்ச்சின்றது. ஆண்டாள் மேகங்களை பார்த்து பொறாமப்படுறா, அங்கேயும் இதே மாதிரி சொல்லுகின்றார். மத யானை போலிழந்த மாமுகிழ்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், பாம்பனையான் வார்த்தை என்னை கதி என்னும் தானாவான் கருதாது, ஓர் பெண்கொடியை வதகைதான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. அந்த பெருமாளிடத்துல ஒரு ஈடுபட்டு விரக தாபத்தினால சொல்ற வார்த்தை ஆண்டர். இந்த ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம், மலை நேர்ந்தா இல்ல மேகத்துல மேகங்கள் இருக்கதான் இருக்கும் மலை உச்சியில, அந்த மேகத்தை பார்த்து இதை சொல்றோம். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், அந்த வேங்கடத்தையே நித்தியவாசம் பண்ணக்கூடியதாக பதியாக வாழ்வீர்கள் என்பதாக சொல்லுகின்றார். அது நித்தியம் நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேக்குற. அதிதிலகரணேஸ்மின் அக்ஷதஸ்வாத விருத்தம் அபரிவம்
கமனயோக்யே வாதமாகாதயேயம் விடகிரி கடகேஷு வ்யஞ்சயத்து ப்ரதீதைஹி மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி. சுவாமி தேசிகன் தயாஸ்தகத்துல சொல்ற அந்த வெங்கடத்துல வாழ்வு வாழணும், அது எப்போ வாழறது எப்போ இருக்கணும் அப்படின்னா அசிசில கரணேஷ்மன் நட்சத்திர சுவாசத்தை கழவனா போற பிற்பாடு ரிட்டையர் ஆன பிற்பாடு அங்க போய் இருக்கலாம் சொல்லாத நினைக்காத, உன்னால போக முடியுமோ முடியாதோ இப்பவே போங்கோ அப்படின்னா நல்லா நடக்கக்கூடியதாக இருந்துருக்கச்சு, நல்ல மூச்சு காத்தோட இருக்கச்சு, அந்த திருவேங்கட மலைக்கு போய் அந்த திருவேங்கட மலையினுடைய தாழ்வரியில ஒரு வாசம் பண்ணணும், இது பரம பாக்கியமாக இருக்கு, இத்த காட்டிலும் பெரிய பாக்கியம் வேற எதுவும் கிடையாது அப்படின்றத சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். மது மதமதயேத்வாம் வாரிதாரா விசேஷின்னு அப்படி என்ன பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னா அங்க கொற்ற அருவி இப்ப ஆழ்வார் தீர்த்தம் பார்த்தோம்னாக்கா ஜோன்னு கொட்டின்னு இருக்கு, அந்த கொற்ற அருவி எப்படி இருக்குன்னா இது எம்பெருமானுடைய தய இந்த அருவிகளை காட்டிலும் பெருமையோ, அதாவது இவருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருந்துருக்குன்றது இதை வெளிப்படுத்துறதா இருந்துருக்கான். அந்த எம்பெருமானுடைய தயைக்கே ஏங்கின்றிருக்கிறவர்களாக இருந்துருக்கிற நாம்போ எங்கேனா போவானா திருவேங்கட முறையினுடைய தாழ்வரையிலேயே போய் இருந்தா போறோம் வாசமாதாத ஏன்னு சொல்லுகின்ற அதே மாதிரியாக தான் இதை வந்து ஆண்டாள் அனுபவித்த அனுபவிப்பு வெங்கடத்தை பதியாக வாழ்வு நிரந்தரமான இருப்பிடமாக இருந்திருக்கிறவருக்கு பாக்கியம் இருக்கார். இங்க சொல்ற அதே மாதிரி நல்லார்கள் வாழும் நளிரங்கம், நல்லார்கள் வாழும் நளிரங்கம், அதான் வாழும்ன்றது நித்தியவாசம், இது பூலோக வைகுண்டமாக இருந்திருக்கிறது இந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல உபயகாரியம் உபய காவேரி மத்தியத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க அந்த துலா மாசத்துலயும் அதனை சேவிச்சுட்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிறது, இந்த மார்கழி மாசத்துல காவேரியில போய் தீர்த்தமாடிட்டு அந்த எம்பெருமான தனுர்மாசம் ஆராதனத்துல போய் சேவிக்கிறவா யார் இருக்காளோ அவள்லாம் பரம பாக்கியம் பண்ணவா, அவள் தான் வாழ்கின்றவர்கள் என்பதாக ஆழ்வார்களுடைய அனுபவம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்றார் வையத்து வாழ்வீர்கள், இந்த பூலோகத்திலே வாழ்வீர்கள் கிருஷ்ணனோட வாழக்கூடிய ஒரு பாக்கியம் பண்ணவர்களாக இருந்துருக்கீங்களே நீங்க தான் வாழ்வீர்கள் அப்படின்னு இவாளை பார்த்து சொல்ற என்ன பண்ணணும் அப்படின்னா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம். நாமும் நம் பாவைக்கு நாம எல்லாரும் நாம நோன்பு நோக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யும் கிரிசைகள் கேளீரோ அதை கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ஒன்னா நான் சொல்லிட்டு வரேன், அந்த சொல்ற விஷயத்தெல்லாம் செய். நாமும் நாமும்னு சொல்றச்சு யார் நாம்பெல்லாம் அத்தியந்த அகிஞ்சனாள், விராட்டி போலையோ நித்தியதூரிகள் போலவோ எப்பவும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவா இல்லை, இல்லை முக்தாரால போல ஒரு சமயத்துல பகவத் கைங்கரியம் இழந்ததாக இருந்தா கூட இப்பொழுது கைங்கரியம் பண்றவாளாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லாதவர்களாக இருந்துருக்க, இல்லை மகர்ஷிகள் வியாசர் விஸ்வாமித்திர மாதிரி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் செய்யக்கூடியவாளாக இருந்துருக்காளா அப்படின்னா அவளை மாதிரியும் இல்லை நாம்போ, இல்லை சனகசனந்தனாதிகள் மாதிரியும் ஏகதன் த்விதன் த்ரிதன் சொல்லக்கூடியவர்களாக அவளை மாதிரியாகவும் ஸ்ரீராப்தினாசனையும் எம்பெருமானையும் எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கவாளாக நாம இருக்குமா? நம்ம பகவத் கைங்கரியத்தை பற்றி நினைச்சே பார்க்காதவாளாக நாம் இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருந்திருக்கிற நாமும் நாமெல்லாம் ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன் நானு, நம்ம பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் தவிர சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேற யாரும் நமக்கு அனுகிரகம் பண்றவர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட அவர் தான் நமக்கு சுவாமியாக இருந்திருக்க, அவருடைய கைங்கரியம் கிடைக்கிறது அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம், அனன்யகதிகளாக நாம எல்லாரும் இருந்துருக்கோம், அவனோட சேரணம் கிருஷ்ண சம்சிலேஷத்தையே நாம விரும்புறவர்களாக நாம இருந்துருக்கோம், கிருஷ்ணன் தவிர வேற ஒரு வஸ்துவை மனசாலையும் நாம நினைக்காதவர்களாக இருந்துருக்கோம், அப்படிப்பட்ட நாம் என்பதாக சொல்லுகின்ற நாமும் நம் பாவைக்கு நம்முடைய நோன்பிற்கு நம்முடைய நோன்பு அப்படின்னு சொன்னமான இவாளுடைய விரதம், இந்த விரதம் என்ன இந்திரஜித்து கூட தான் யாகம் பண்ணா நிகும்பல யாகம் பண்ணா அத அந்த அந்த நிகும்பல யாகத்தினால அவன் பண்ணது என்னன்னா அசர
அழிப்பதற்காக பண்ண விரதம் அது நோன்பு அது. ஆனா நான்கு பண்ற நோன்பு இருக்கு பாருங்கோ, அப்படிப்பட்டது இல்லை. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்காக, வாழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த பாவைக்கு நம்மளுடைய மந்திரம், கிருஷ்ணனும் கிருஷ்ணனுடைய விபூதியும் நம்மளோட சேர்ந்து உண்டாகுவதற்காக நாம பண்ற ஒரு காரியம் நம் பாவைக்கு என்பதாக சொல்லுகின்றார். நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்க செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாங்கள்லாம் நம்மளுடைய தேவதாந்தர பஜனம் இல்லாமல் கண்ணனையே நினைச்சின்றிருக்க நாமெல்லாம் நம்மளுடைய பாவைன்னு சொல்லக்கூடிய விரதம் இருக்க, இந்த விரதத்துக்கு செய்யும் கிரிசைகள் செய்யக்கூடிய செயல்கள் என்னன்றத சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்கோ அப்படின்றத சொல்ற. என்ன அப்படின்னா பிரவிற்த்தி நிவர்த்தி ரூபம், அதாவது இவெல்லாம் செய்யக்கூடியது இவெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு தெரியலாத ஒருத்தர் படுத்திருந்தான்னு வச்சுக்கோங்கோ, ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாக்கா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா, இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இனிமே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா. அதே மாதிரி நாமளும் இப்போ உடம்பு சரியில்லாத பர்சன் இருக்கவா தான், என்ன பகவத் அனுபவ விஷயத்துல அவ்வளவா இது இல்லாத வாழாக இருந்துருக்கலாம். இப்போ நமக்கு வைத்தியம் பண்ற மாதிரி ஆழ்வார்களுடைய சிறுசுக்தி, சுவாமி தேசிகனுடைய சிறுசுக்தி, இந்த சிறுசுக்திகள், இந்த காலக்ஷேபங்கள்லாம் கேட்ட பிற்பாடு நாம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது. நமக்கு ஒரு பெரிய வைத்தியம் என்ன வைத்தியம்னா சரணாகதின்ற வைத்தியம். அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு நாம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றது இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் தான் விஷயங்கள். இப்ப செய்யும் கிரிசைகள் பிரவிற்த்தி நிவர்த்தி, அந்த செய்ய வேண்டியது, நிவர்த்தின்றது செய்யக்கூடாது. இது ஆறு, இது ஒரு ஆறு இருந்துருக்கு, அது ஒரு ஆறு இருக்கு. ஆறுன்றது எண்ணிக்கையில ஆறு, ஆறுன்றதுக்கு உபாயம்னு ஒரு அர்த்தம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்னன்னு சொல்றது, பரமனடி பாடி நாட்காலே நீராடி ஐயமிட்டு பிச்சையிட்டு எண்ணி உகந்து, இப்படி ஆறு. எம்பெருமானுடைய திருவடியை பாடணும், பெம்மால அதாவது வெடியற்காலையில எழுந்து தீர்த்தமாடணும், ஐயமிடணும், பிச்சையிடணும், எம்பெருமானை எண்ணணும், எம்பெருமான உகந்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்றது, இது ஆறு. நிவர்த்தி செய்யக்கூடாதது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம், இப்படி இது ஒரு ஆறு அது ஒரு ஆறாக ஆறு விஷயத்த நான் சொல்ல போறேன், இதை கேளுங்கோ என்பதாக சொல். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம். செய்யும் கிரிசைகள் நாமெல்லாம் செய்ய வேண்டியது என்னன்றது சொல். சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்றார் சரணாகதி தீபிக்கையில், நாம செய்யும் கிரிசைகள் நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத சுவாமியினுடைய அனுபவமே தனி அனுபவம் ஒவ்வொருத்தரவர்களும். ஆச்சாரியால் மூலமாக நமக்கு சரணாகதி நடக்கிறது, இந்த சரணாகதி நடந்த பிற்பாடு நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத சொல்றார் அங்க. அது சுவாரஸ்யம் என்ன, அந்த சரணாகதி பண்றதே எப்படி பண்ற, ஆச்சாரியால் நம்மளை கொண்டு வந்து எப்படி விடுறா அப்படின்றது பார்க்கணும். தத்தா பிரஜா ஜனகவது தவ தேசிகேந்திரை, தத்தா பிரஜா ஜனகவது தவ தேசிகேந்திரை பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானா மத்தியே ததாம் மஹித போக விசேஷ சித்தை மாங்கல்ய சூத்திரமிவ விப்ரதி கிங்கரத்வம். கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு தகப்பன் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அவா பொண்ணுக்கு வேலையில கல்யாணம் பண்ணணும் தான் ஆசைப்படுவா. அந்த கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படச்சே எப்படிப்பட்ட வரன் பாக்குறதுன்னு பார்ப்போம். கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் அப்படின்னா, பொண்ணு இந்த தான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பையன் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம், அம்மா பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம், அப்பா சத்குலத்துல பிறந்தவனால இருக்கணும்னு ஆசைப்படுவானாம். ஆனா இவ மூணு பேருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா, பொண்ணை நன்னா வச்சுக்கணும்ன்றது. இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு பாக்கியம் அந்த மாதிரி நினைச்சுண்டு அவனோட வாழும்படியாக இருக்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் ஓணும்னு எல்லாருமே நினைக்கிறதான்.
அத்ததான் இந்த இடத்துல சொல்ற தத்தா பிரஜாக ஜனகவது தவ தேசிகேந்திரைஹி. இங்க பெருமாள் தான் மாப்பிள்ள. அந்த பெருமாள் மாப்பிள்ள நமக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவ ஆச்சாரியாள் தான். ஆச்சாரியாள் இந்த குழந்தை இந்த ஜீவனை கொண்டு போய் பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறாளாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாளாம் பெருமாளிடத்துல. அந்த குடுக்கச்சே என்ன பண்றன்னா பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாக. இந்த பெருமாள் சொல்றேரா, இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்காக தான் நான் இத்தனை நாளா ஏங்கின்றேன், எனக்கு பாக்கியமே பாக்கியம்னு சொல்றேன். அந்த மாதிரி இந்த ஜீவன் கிடைச்சது எனக்கு ரொம்ப பரம பாக்கியம்னு பெருமாள் சொல்லி ஏத்துக்கிறேரான் நம்மள. இதுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த கல்யாணத்துல இது பண்ண பிற்பாடு என்ன பண்ணோம் அப்படின்னா, மத்தியே சதம் மகித போக விசேஷ சித்தை மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டா அடுத்தது ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சத்துக்கள் நடுவுல உனக்கு பெரிய விசேஷமான போகம் வரப்போறது, சீவை குண்டத்துல போகம் வரப்போறது. அதுக்காக மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம் அந்த பாலி மங்கள சூத்திர, மங்கள சூத்திரத்தை நாம தரிச்சுக்கிறது, ஸ்திரீக்கள் தரிச்சுக்கிறது. அதே மாதிரி சரணாகதி பண்ணிட்டு ஒரு முத்ரை போட்டுட்டோம்னாக்க இவளுக்கு விசேஷமான போகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுதான் செய்யும் கிரிசைகள், நாம செய்ய வேண்டிய ஒரு செயலாக ஆறுது அப்படின்னா. இவாளுக்கெல்லாம் எப்படிப்பட்டவாளாக இவாளெல்லாம் ஆறா அப்படின்றது, திவ்யே பதே நியத கிங்கராஜ்யம் தாத்தும் விஹிதாபிஷேகா ஆதேக பாத மனகாக பரிசரியயாதே யுஞ்சான சிந்தயுவராஜபதம் பஜந்தி. இதுக்கே ஒரு இந்த சரணாகதியே இன்னும் சுவாரஸ்யமா அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற சுவாமி தேசிகன், உனக்கு சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணணும், அந்த சக்கரவர்த்தியாக நீ ஆக போற, அதுக்கு முன்ன யுவராஜ பட்டாபிஷேகம் இங்க பண்ணிருக்கு. எங்க போய் எப்ப சக்கரவர்த்தியா ஆக போற அப்படின்னா, கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக போற, திவ்யே பதே ஸ்ரீவைகுண்டத்துல நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் அத்த கொடுப்பதற்காக இப்ப சரணாகதி பண்ணி துவதீய தயையா விஹிதாபிஷேகாக எம்பெருமானுடைய தயையினால இங்க யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கலாம். அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணவாள்லாம் என்ன பண்ணுவா, யுவராஜாவா இருக்குவா, அவா லெவல்ல என்ன இருக்கோ அந்த டெசிஷன் எடுத்து அந்த காரியத்தை பண்ணணும். அதே மாதிரி இந்த சரணாகதி ரூபமான யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணின்றவர்கள்லாம் ஆதேக பார்த்த மனகா பரிச்சரியாத்தை இஞ்சான சிந்த யுவராஜ பதம் பஜந்தி. ஆ தேக பாத்தம் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தோஷமில்லாததான கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணவளுக்கு. இங்கிருக்கிற நாள்ல எம்பெருமான் உகந்த கைங்கரியத்தை பண்ணிண்டு அங்க போய் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ஆகிறோம் என்பதாக சொல்ற. இது செய்யும் கரிசைகள், செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டிய விஷயம். இது சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற விஷயம். இதுக்கு இது எல்லாம் உள்ளாக உள்ளர்த்தமாக இங்க இருக்கு. செய்யும் கிரிகைகள் கேளீரோ, இது நீங்க கேட்பீர்களா, அவசியம் கேட்கணும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கேளீரோ அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்கோ, இதுல எத்தனையோ விஷயம் இருந்துட்டு இருக்கு. எல்லாம் இந்த ஊர்ல பெண்களும் கிருஷ்ணனும் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற இந்த ஊர்ல போய் பெண்களையும் கிருஷ்ணனையும் சேரும்படியான ஒரு சேர்த்தி இருந்துட்டு இருக்கு. ஆகையால் இந்த சேர்த்திக்கு எதனா பிரதிபந்தகம் தடங்கள் வந்துருமோ என்பதற்காக காதுல போய் சொல்றாளாம், ரகசியமா சொல்லி சொல்றாளாம். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இங்க போய் இவ மொத்த பேரும் சொல்லவுடனே இங்க அப்படியே அதாவது கிருஷ்ணானுபவம் பண்ணுகிற வியாக்கியானத்துல சொல்லச்சு, மேய்ச்சல் தலையிலே அசையிடுவார் உண்டோ என்பதாக சொல்லுகிறது. மேய்ச்சல் தலையிலே அசையிடுவார் உண்டோ அப்படின்னு கேட்டா, மாடெல்லாம் மேய போகும், மேயறதுக்கு நிறைய வஸ்துக்கள் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கிடுகிடுகிடுன்னு எல்லாத்தையும் மொத்தத்தையும் மேய்ஞ்சிடும். மேய்ஞ்ச பிற்பாடு வெறுமை இருக்கச்சே படுத்துக்கச்சே தான் ஏற்கனவே மேய்ஞ்சது அசை போடும், மறுபடியும் கொண்டு வந்து அது ஜீர்ணமாகும்படியாக பண்றது. அந்த அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இருந்துட்டு இருக்கச்சே இருக்கட்டும், நான் நல்லா மண்ணு சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்றேன்னு சொல்றது இல்ல. மாடு மாதிரி என்ன அவளுடைய
எந்த இதுவோ அது ரீதியில தான் திருஷ்டாந்தம் சொல்லணும். அந்த பகவத் அனுபவம்ன்றது பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சமயம் வந்திருக்கு. மொத்தத்தையும் நாம அனுபவிச்சிடணும். அந்த கிருஷ்ணானுபவத்தை பத்தி பின்னாடி நாம அசை போட்டு நாம பாத்துக்கலாம். இப்ப பாருங்கோ செய்யும் கிரிதங்கள் கேளுகிறோம், நான் சொல்றேன் பாரு இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றேன். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வேம் பகுவிதான் சிந்தான் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியம் வியாஜகாரஹான்னு ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்ற. இப்ப சீதா பிராட்டி இன்னும் கொஞ்ச நாள் நாம வாய்மூண்டு ஹனுமார் சிம்சபா வருஷத்து மேல வந்து பாத்துட்டு இருக்காரு. அங்க நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அசோகவனத்துல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கணக்கு அவர் வாய்மூண்டு கணக்கு இருந்துட்டேர்னாக்க அப்ப என்னாகும்? பிராட்டி தன் உயிரையே மாய்த்து கொண்டு விட்டாலும் மாய்த்து கொண்டு விடுவா, வந்த காரியம் மொத்தம் வெப்பமாயிடும். சரி, ஆகையால நாம எப்படி சொல்றது, ஏதானா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன சொல்றது அப்படின்னா கேளுறோம்னாக்க சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம். ஆகையால அந்த ஒரு அவளை கேட்கும்படியாக பண்றாளாம் இனிமையான வாக்கியம் ராமராமான்னு அந்த ராமசப்தத்தை ராமநாமத்தை அந்த சொல்லும் கேட்கும்படியாக ராஜா தசரதா ரசகுஞ்சர வாஜிமான்னு சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்த அப்படின்னு ஒரு இனிமையான வாழ்க்கை வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்க. இப்ப நான் சொல்ற போறது இருக்கு பாருங்கோ, அது இனிமையானது என்பதாக. யார் சொல்றாளோ சொல்றவாளுக்கு வாய் பெற்ற பயன், கேட்கிறவாளுக்கு செவி பெற்ற பயன். இது ஒரு பரம ரகசியம். இந்த பரம ரகசியத்தை இவா எல்லாரும் சொல்லுகின்ற. இந்த போதையந்த பரஸ்பரம் அந்த அஜ்ஞா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவர் தனக்கு ஒவ்வொருத்தரும் எது எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்கு. இதுதான் செய்யும் கிருசர்கள் கேளீரோ என்பதனால சொல்லப்படுகிறது, கேட்பீர்களாக என்பதாக சொல்லுகின்றார். மகத்துவமாக புருஷார்த்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டான். புருஷோர் புருஷார்த்தோய மேவைக்கோ யத் கதாசிரவணம் ஹரேகே கதா ஹரேகே கதாசிரவணம். எம்பெருமானுடைய கதை இருந்துருக்கு, அதை கேட்கறது தான் புருஷார்த்தம். வேற எதுவும் புருஷார்த்தம் இல்லை என்பதாக காது படைத்த பயன் அது என்பதை சொல்கின்றார். இப்போ இந்த கேளீரோன்றதுனால சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி, வார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி. எம்பெருமான் இருந்திருக்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவ்வளவுதான். பாடணும்ன்றத சொல்லியிருக்க, யாரை பாடணும்? பரமனை பாடணும். பரமனை பாடணும்னா பரமனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணணும். பரமன் அடிபாடி அப்படின்னு சொன்னார். அந்த பரமன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன், திருப்பார்க்கடல்ல பையத்து என்றவனாக இருந்திருக்கவர் அவர். அவளை பார்த்து பாடணும். ஆகையால பார்க்கடலுள் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனு திரை கொள்கின்ற அவன் அப்படியே கஷீராத்தியாக இருந்துருக்கு. அந்த பார்க்கடல்ல இருந்துருக்கு, அதுல படுத்துட்டு இருக்க ஒரு போட்டு மாதிரி இருக்கு, ஓடம் மாதிரி இருந்துருக்கு ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மேல அவர் படுத்துட்டு இருக்கிறான். பார்க்கடலுள் பையத்துயின்ற அதன் மேல் கள்ளநித்திரை கொள்கின்றவன், நிஜமாகவே அங்கு தூங்கல, கள்ளநித்திரை கொள்கின்ற பையத்து என்ற அப்படின்ன அந்த துயில்ல காட நித்திரன்றது உண்டு, அந்த மெதுவா தூங்குறதுன்றது ஒண்ணு. காட நித்திரன்றது இருக்கு பாருங்க, யார் வந்து போனாலும் ஒன்னும் தெரியாது இருந்துட்டு இருக்கிறது. ஆனா வெறும் இந்த பையத்துயில்வதுன்றது வெறும் கண்ணை மூடிண்டு ஆத்தரக்ஷணத்துக்காக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தாக்கா அங்கேருந்து வரத்துக்கு நாளாகுமோ என்னமோ, நாழியாகுமோ என்னமோ, இங்க திருப்பார்கடல்ல கிட்டக்க வந்து பண்ணிடுவோம். யாரானா நாராயணாவோ மணிவண்ணா நாரணையாயின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ரட்சணம் பண்ணணும்னு ஆர்த்தாளா இருந்து பிரார்த்தனை பண்ணாள்னாக்க உடனே ஓடி வந்து ரட்சணம் பண்ணணும். எப்ப சொல்வாளோ எப்ப சொல்வாளோன்னு நினைச்சுண்டு அந்த கண்ணம் வெறும மூடிண்டுவாக உறங்குவான் போல் யோக செய்பவனாக இருந்திருக்கிறாராம் அங்க. ஆகையால பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி. இன்னொரு விஷயம் பாப்மா, தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாக்க
இது சீராப்தியில பெருமானுக்கு தூக்கம் வரணும். சீவை குண்டத்துல தூக்கம் வருது, அதை காட்டிலும் சீவை குண்டத்துல தூங்குறதே இல்லை, மூச்சுண்டே இருந்துருக்கு. இங்க இங்கடா இங்க வந்தா தூங்குறது அப்படின்னா இது மாமனாராமம். ஏன்னா பார்க்கடல்ல தானே ஏற்பட்டவள். மாமனாராத்துக்கு போனாக்க நன்னா சாட்டு சாட்டு தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் காரியமா, வேற ஒன்றும் காரியம் இல்லையா. ஆகையால மாமனாரம் போடினால அங்க நன்னா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாநீர் வெள்ளி மெலகுதன் மேல்வன் கார்நீல முகில் போல் தூணீர் கடலுள் துயில்வான். வெள்ளி மலையதன் மேல்வன் கார்முகில் போல் தூணீர் கடலுள் துயில்வான் அப்படின்னு சொல்றார். தகத்தில் அழுத்தின மாணிக்கம், தங்க தகத்தில் அழுத்தின மாணிக்கம் போல இருந்திருக்கான. பையத்துயின்ற அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், விராட்டிமார்களோடு இருந்து போகத்தை அனுபவிக்காத யாருக்கு என்ன வேணும் என்ன வேணுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு அதையே சிந்திச்சிந்து துயில் பவனாக இருந்திருக்கான். அது அப்பேற்பட்ட எம்பெருமான் பையத்துயின்ற பரமன். பரமன் யாரு, உத்தமமானவன், அந்த தகட்டில் அடித்தவனாக இருந்திருக்கவன், ஜெகத் ரட்சணத்துக்காகவே எழுந்தருள் இருந்திருக்கவன். எம்பெருமானுடைய திருமேனியிலே ஏற்பட்ட ஒரு அழக சொல்லுகின்ற இப்படி சௌந்தர்யமும் லாவண்யமும் மிக்கவராக எழுந்துள்ள இருக்கவர் அவர் பரமன். ஏக நாராயண ஸ்ரீமான் கஷீரார்ணவ நிகேதனாக நாகபரியங்கு முத்ருஜ்ய ஜாகதோ மதுராம் புரியும்னு சொல்ற, கண்ணனை பாடாத பார்க்கடலில் பையத்துகின்றவனை எம்பெருமான பாடுறதா அப்படின்னு கேட்டான். கண்ணன் வேற அவன் வேற இல்லை, அவன்தான் கஷீரார்ணவ நிகேதனமான கஷீரார்ணவத்தை இருப்பிடமாக உடையவனே நாராயணனே. நாகபரியங்கு முத்ருஜ ஹியாகத்தோ மதுராம் புரியும், அந்த நாகபரியங்கத்தை விட்டுட்டு மதுராபுரிக்கு வந்தவனாக இருந்திருக்கவர் என்றாக சொல்கின்றார். அவனுடைய அடி பாடி திருவடியை பாடி, பெருமாளையே பாடினா போருமே, திருவடியை போய் இன்னத்துக்கு பாடணும் அப்படின்னு அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. பார்த்துவோம், நான் பாடுற திருவடிக்கு உண்டான விசேஷத்தை சொல்ற சுவாமி தேசிகன் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்பாஹிதம் த்ருதசநாதர மாமஹீபியம் சாமான்ய தெய்வத முசந்தி பதம் த்வதீயம். எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம், பெரும் கல்லு, அந்த கல்லை போய் மகர்ஷியினுடைய பத்னியாக மாற்றினார். அகல்யே எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டது, அந்த திருவடி சம்பந்தம் ராமனுடைய திருவடி சம்பந்தம் பட்ட மாத்திரத்தினாலேயே அந்த கல்லே ஒரு பெரிய ரிஷி பத்னி மகர்ஷியினுடைய பத்னியாக அகல்யாக ஆயிட்டா, பதிவிரதா சிரோமணியாக ஆக்கினவர் அவர். இது பெருமாளுக்கு ஒரு விசேஷம். என்ன பதிவிரதா சிரோமணியாக ஆக்கியிருக்கன்னா, இப்ப அகல்ய பண்ணது ரைட்டா தப்பா, அகல்ய என்ன பண்ணிருக்கா, சரி பண்ணிருக்காளா தப்பு பண்ணிருக்காளா, கௌதமர் சபிச்சது சரியா தப்பா அப்படின்லாம் ஒரு நிறைய கேள்வி வருது. ராமாயண பிரகாரத்துல பார்த்தோம்னாக்க அகல்ய தப்பு பண்ணிட்டா, ஒரு க்ஷணம் மனசால நினைச்சுட்டா, தேவராஜ குதூகலாது அப்படின்னா, தன்னுடைய அழக பார்த்து தேவராஜனே வந்திருக்கானே அப்படின்னு மனசுல ஒரு க்ஷணம் நினைச்சாலும் அது பெரிய தப்பு தானே. அது அந்த தப்புக்கு கௌதமர் சாபம் கொடுத்துட்டு சரி. ஆனா அப்படிப்பட்டவளையே கூட பதிவிரதைகளுக்கெல்லாம் முதன்மையானவளாக ஆக்கியிருக்கலாம். யார், எதனால அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால. இன்னும் ஒருபடி மேல போறார் சுவாமி தேசிகன், பாதுகையினுடைய சம்பந்தத்தினால, பாதுகையினுடைய அந்த தூள் பட்டதுனால அந்த பதி இவளே கூட அகல்யே கூட பதிவிரதா சிரோமணியாக ஆயிட்டா அப்படின்னு. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு கரிக்கட்டை, அந்த கரிக்கட்டைய ராஜ புருஷனாக ஆக்கிட்டான். எது, பெருமாளுடைய திருவடி. அது அந்த திருவடியினுடைய மகிமை. கிருஷ்ணாவதாரத்துல எதுமே பிரம்மச்சரியம் சாத்து மை சத்தியம் பிரதிஷ்டிதம், என்னிடத்துல கணக்கு
பிரம்மச்சரியம் இருக்கிறது சத்தியமாக இருந்ததுன்னா, என்னிடத்துல சத்தியம் இருக்கிறது இதுவா இருந்ததுன்னாக்கா இந்த குழந்தை இது குழந்தையாக உயிர், அதாவது உயிரெழட்டும் என்பதாக சொல்றார் அவர். அப்போ எப்பவுமே பிரம்மச்சாரியாக இருந்திருக்கிற கிருஷ்ணன் அந்த கண்ணனுடைய திருவடி பட்டத்தினால தபோதன தன் அது பஸ்மன் உபாகித நரேந்திர குமாரும் ஒரு கரிக்கட்ட ராஜகுமாரனாக ஆயிட்டான். சம்பாஹிதம் திருதசநாத ரமாஹமஹிப்யாம். அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி தெரியுமா? பிராட்டியும் பூமி பிராட்டியும், பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் எப்பவுமே பிடிச்சுட்டு இருக்கிறதாக பிடிச்சு விடுறதாக இருந்துருக்கு. சரி, இதுவரைக்கும்லாம் சொன்னதெல்லாம் சரி, எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா இது அப்படின்னா, சாமான்ய தெய்வத மோசந்தி பதம் துவதீயம். எப்பேற்பட்ட நீச்சனாக இருந்துருக்காலும் இருந்தாலும் அவளாலையும் அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி தான் சொல்ற பரமநடி பாடி. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் எழுந்திருந்திருக்க ரங்கநாசன், ரங்கநாசன் மூல ருஷியமான மங்களாசாசன ஸ்லோகம், சப்த பிராகர மத்தியே சரசிஜ முகுலோத்பாதமானே விமானே காவேதி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போகி பர்யங்க போகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிரப்பாஸ்வ விந்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராப்யாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் பத்மாதாத்ரீகராப்யாம். பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியா இவருடைய கைகளாலே பரிஜித சரணம் அந்த திருவடிகளானது பிடித்து வைக்கப்படுகிற பிடித்து விடப்படுகிறதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டதான திருவடி பரமநடி பாடி ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன. சுவாமி தேசிகன் அந்த திருவடியினுடைய பெருமையை வரிசையா சொல்றார் அதிகார சங்கிரகத்துல. இப்படிப்பட்ட பெருமை அப்போ அந்த பரமநடி பாடி பாடி அதை பாடணும், அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குற. மெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த கிருஷ்ணன் இதுக்கு மேல இங்க ஒரு கேள்வி வருது. கிருஷ்ணனை பாடாமல் பெருமாளுடைய திருவடியை பாடும்படியாக சொல்றாள். இந்த திருவடிக்கு அப்படி என்ன பெருமை இருந்துருக்கு அப்படின்னா, பெருமாளுடைய எண்ணத்தை காட்டிலும் திருவடிக்கு எம்பெருமான ஆசிரியக்கிறவாழ்த்தத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தியா அவளுடைய ரட்சணம் பண்ணணும்ன்ற ரொம்ப நோக்கு இருந்துருக்கான். இதையே கூறத்தாழ்வான் திருமாலிரின் சொல்லில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் விஷயமாக சொல்லப்பட்ட சுந்தரபாகு ஸ்தவத்துல பெருமாளுடைய திருவடியை பத்தி சொல்ற. சசுந்தர கிரமத்ரய பிரார்த்தனை மனசே கில இமே பதே தாவதி இஹாசகிஷ்ணுனி விசக்கிரமாதே த்ரிஜகதி பதத்வயே. வாமனாவதாரம் எடுத்தார் பெருமாள். இதே அந்த சுந்தரபாகுவே அந்த வாமனன் போய் மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல பிரார்த்தனை பண்ணார். எனக்கு மூணு அடி மண் வேணும் அப்படின்றதாக சொன்னார். அந்த மூணு அடின்னு இவர் நினைச்சது எதுக்காகனாக்க, இந்த லோகம் மொத்தத்தையும் எம்பெருமானுடைய திருவடியினால ரட்சணம் பண்ணணும்னாக்கா அதுக்கு மூணு அடி மண் மூணு அடி ஆகும் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா அந்த திருவடி என்ன பண்ணித்தான், மூணு அடி வரைக்கும் காத்திருக்கு இல்லையா, ரெண்டே அடியிலே இமே பதே தாவதிஹாதகிஷ்ணுனி மூணு அடி வரைக்கும் காத்திருக்குவானான்னு சொல்லிட்டு விசக்கிரமாதே த்ரிஜகத் பதத்வயே ரெண்டு அடியிலேயே அது மொத்தத்தையும் அளந்துடுத்து அப்படின்னா ஆச்சரித்த ரட்சணத்துல திருவடிக்கு இருக்கிற பெருமையே சொல்றார், துவரையே சொல்றார். சௌந்தர்யமார்த்தவ சுகந்தர சப்ரவாஹி ஏதேஹி சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணம் அபியஜயிஷ்டாம் தத்வை பராஜிதமிபே சிரசா விபர்த்தி. இந்த திருவடிய தாமரப்பூ தாங்கின் இருக்கு. ஏன்னா திருவடிக்கு கீழே தாமிர புஷ்பம் இருக்கு இல்லையோ, அது தாங்கின் இருக்கு. அந்த தாமிர புஷ்பம் ஏன் தாங்கின் இருக்கு அப்படின்னா, பெருமாளுடைய திருவடியினுடைய அழகுல தோத்து போயிட்டான். தோத்து போயிட்டா
யார் ஜெயித்தாலோ ஜெயிச்சவாழ தூக்குறதுன்றது விளையாட்டுல ஒரு வழக்கம். அதே மாதிரிதான் இப்ப பண்றது. சௌந்தரிய மார்தவ சுகந்த ரச பிரவாகி, திருவடியினுடைய அழகுக்கும் தாமரப்பூவினுடைய அழகுக்கும் போட்டு பார்த்தோமானாக்க அது தாமரப்பூனுடைய அழகு சௌந்தர்யத்தில் தோத்து போயிடுதான். மிருதுவான தன்மையில பார்த்தோம்னா அதுவும் தோத்து போயிடுதான். என்ன, பிராட்டியினுடைய ஒரு ஒரு கை பட்ட உடனேயே மறுபோதில் உடன் மருதனுடைய ஒரு போதில், அதாவது திருக்கை பட்ட உடனே சிவந்து போயிடுதான். மலர் மகள் கைவருட மறுபோதில் சிவந்தன என்பதாக பிராட்டியினுடைய கையே அத்தியந்தம் மிருதுவாக இருந்திருக்கும், அதுபட்டா கூட தாங்க முடியாததாக இருந்திருக்கு திருவடின்னு. சௌந்தர்ய மார்தவ சுகந்த வாசனை இல்லையா, திருவடிக்கு இருக்கிற வாசனைக்கும் தாமரைக்கும் கம்பேரே பண்ண முடியாது. ரசத்திலையும் இப்படி இருக்கு. இவைகள்னாலே இந்த திருவடியினிடத்துல பதாரவிந்தத்தினுடைய திருவடி தாமரைகள் இடத்துல சாதாரண தாமர புஷ்பம் தோத்து போயிட்டதுனால அது தாங்கிட்டு இருக்கு என்பதாக சொல்கிறார். நளின சுந்தரம் நாததே பதம் பிரணததேஹினாம் பாபகருதனம், பாகவதத்துல கோபியர்கள் சொல்ற வார்த்தை. நளின சுந்தரம் நாததே பதம், அப்பா கண்ணா உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டது, அத்தி சுகுமாரமாக இருந்திருக்கு, உன்னுடைய திருவடி அழகானதாக இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், பிரணததேஹினாம் பாபகருதனம், யாரெல்லாம் உன்னிடத்துல அந்த திருவடியின் இடத்துல சரணாகதி பண்றாளோ அவள் எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்போ பெருமாளை காட்டிலும் திருவடிக்கு வசதி. பரமநடி பாடி, இது திருவடி. இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும் திருவடி விஷயத்துல. ராமாயணத்துல ராமரும் லக்ஷ்மணரும் பம்பா தீரத்தில் போற சுக்ரீவனோட சக்ஷம் ஏற்படுறது. சுக்ரீவனோட சக்ஷம் ஏற்பட்ட பிற்பாடு சீதா பிராட்டி காண்பிச்ச பூஷணங்கள்லாம் காண்பிக்கிறார் சுக்ரீவன். இதெல்லாம் சீதை தானா அப்படின்னுட்டு ராமர் ஒவ்வொன்றா பார்த்து கண்ணில் ஜலம் விட்டு ஆகிற. அப்போ லக்ஷ்மணனை பார்த்து கேட்குற, ஆ லக்ஷ்மணா இதெல்லாம் சீதா பிராட்டி தானா, இதை பார்த்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்ல. அப்போ லக்ஷ்மணா சொல்கிறார், நான் ஜானாமி கேயூரே, நான் ஜானாமி குண்டலே, நூபுரே த்வபி ஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாத். இது அவுக்கு தோளில் போட்டுக்கிற பூஷணமோ இல்லை கையில் போட்டுக்கிற பூஷணமோ இல்லை காதுக்குள்ள போட்டுக்கிற பூஷணமோ இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இங்கே காலில் போட்டுக்கிற சலங்கை இருக்கு பாருங்கோ, அதை பார்த்தா தெரிகிறது இது சீதா பிராட்டி தான். நூப்புரே சபிஜானாமி நித்தியம், எப்படிடா உனக்கு தெரியும், இதை மாத்திரம் கன்ஃபார்ம் பண்ற அதெல்லாம் தெரியலையே அப்படின்னா, நான் நித்தியம் சேவிக்கிறது எத்த நித்தியம் பாதாபி வந்தனாத்திரி பிராட்டியினுடைய திருவடியை தான் சேவிக்கிறேன், அந்த திருவடியை சேவிக்கிட்டே அந்த காலில் போட்டுன்னு இருக்கிற பூஷணம் தெரிகிறது, ஆகையால அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் நான் நின்று லக்ஷ்மணன் சொல்றேன். அந்த திருவடி பரமநடி பாடி, அதை பாடி அதை ஸ்தோத்திரம் பண்ணோம், இதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் என்பதாக சொல்லுகின்ற. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இவாள்லாம் நெய் உண்ணோம் பாலுண்ணோம், இனிமேல் திருப்பார்க்கு அதாவது திருவாயர் பாடியில் இருந்துருக்கவா இவா போய் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்லி பிரதிஜை பண்ணுவாள். அங்க கிடைக்கிற வஸ்து எதுவோ பூரியா இருக்கிறதோ அதை இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்றதற்கு இது பெரிய கஷ்டமான விஷயம். கயைக்கு போனாக்கா எதனா ஒன்றும் ரொம்ப பிடிச்சமான வஸ்துவை விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய கிடைக்கிற வஸ்து இருக்கு, எது கிடைக்காதோ எது ரொம்ப ரேராக எப்போ ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமோ அதை பார்த்து நான் கக்கரிக்காய் சாப்பிட்றதில்ல, வேற ஒருக்கா தமட்டங்காய் சாப்பிட்றதில்ல அப்படின்னு எத்தனா சொல்லிடுவாள். ஏன்னா இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்காத போய் சொல்கிறது அப்படி சொல்லாத, இவாளுக்கு நிச்சயமாக அதுவே ஜீவிக்கையாக இருந்துருக்கிற இவாளுக்கு இவாளுக்கு போய் சொல்கிறார், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாங்க போக்கியமா இருந்துருக்கிறோம் அதுல எதுலையும் நாங்க சாப்பிட மாட்டோம், நெய் சாப்பிட போறது இல்ல, பசியா போதுன்ற உண்ணானால் பசியாவதென்றில்லை நமோ நாராயணா என்று உணபாதம் நன்னானால் அவை பட்டினினாலே அப்படின்னா, இவளை பொறுத்த வரைக்கும் எம்பருமான சேவிக்காததுனால்தான் பட்டினினாள். இது ஒண்ணு. ரெண்டாவது, இவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே
போக்கியமாக இருந்திருக்கிறது என்ன அப்படின்னா, போக்கியமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருநாமம் தான். எல்லாம் கண்ணன் அப்படின்னார். அதாவது இவர்கள் இருப்பதற்கு உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணன் நாமம் என்பதாக, இவர்களுடைய தாரக போஷக போக்கியமாக இருந்திருக்கிறது எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னார். வாசுதேவ சர்வம்னு நினைச்சிட்டு இருக்கவா இவர்களுக்கெல்லாம், வாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு. இது வழியில கஷ்டப்பட்டு போறவாளுக்கு எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் இருந்துருக்க அதுதான் பாதேயம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்லச்சு, இந்த ஊர்ல இருந்துருக்கவா எல்லாருக்கும் நெய்யோ பாலோ இதெல்லாம் கண்ணன் காலத்துல ஒன்னும் கிடையாது. கண்ணனே மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிட்டதுனால யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். கச்சதாம் தூரமத்வானம் கிருஷ்ணா மூர்ச்சித தேவசாம் பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம். ரொம்ப தூரத்துக்கு போறவாளுக்கு அவளுக்கு கிருஷ்ணா அந்த தாகத்தினாலையும் பசியினாலையும் மூர்ச்சை அடைஞ்சவாளுக்கு பாதேயம் வழித்துணையாக கட்டுச்சோராக இருந்திருக்கிறது புண்டரீகாட்சனாக இருந்த எம்பெருமா. ஹே புண்டரீகாட்சனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் என்பதாக சொல்றார். இது ஒண்ணு. நாக்காலே நீராடி மையிட்டெழுதோம், நாக்காலே நீராடி எல்லா நாளையும் நீராடி, அதாவது பிராம்ம முகூர்த்தத்துல எழுந்து அப்பவே தீர்த்தாமாடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கிருஷ்ணன் வந்துதானே இவா தீர்த்தாமாடணும், கிருஷ்ணன் வந்த பிற்பாடு அதுக்கு முன்னையே தீர்த்தாமாறுறதா எப்ப தீர்த்தாமாறுறது அப்படின்னு கேட்டோம்னா, அவன் வந்துட்டான்னா நம்ம குளிக்க விட முடியாது மாட்டான். அந்த கிருஷ்ணனுடைய ஒரு சம்ஸ்லேஷத்துக்காக முன்னவே குளிச்சுடுறது, அதுக்கு குளிச்சுட்டு கிருஷ்ணன் வந்தானா கிருஷ்ணனோடையும் போய் குளிக்கெடுக்கிறது. ஆகையால இந்த நாட்காலே நீராடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். நாட்காலே ஓதி நாமம் குளித்து உச்சி சொன்னால் ஒளிமாமலர் பாதநாளும் பணிவோம் நமக்கே நலமாதலில். இதுல வரைச்சு ஏதான ஸ்நானமூலா கிரியா சர்வாகன்னு சொல்ற, ஸ்நானம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த காரியத்துக்கும் அமர்கள். இப்போ விசேஷமான ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா சேத்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சேத்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்ன முதல்ல வெளியில் போய் தீர்த்தாமாடி, அங்கே புஷ்கரணியில் தீர்த்தாமாடி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் சேத்து ஸ்நானம் பண்ணணும் அந்த விசேஷ ஸ்நானம்ன்றது. இப்போ இவர்கள் பாவை நோன்புக்காக கிருஷ்ணனோட அவகாசனம் பண்றதுன்றது இருக்க, இது விசேஷ ஸ்நானம் சேத்து ஸ்நானம் மாதிரி. இந்த காரியம் பண்ணணும்னாக்கா இதுக்கு முன்ன இவ்வாளே பரிசுத்தாளா போகணும், படுக்கையிலேருந்து அப்படியே நேரம் ஏந்து போக கூடாது. இந்த பரிசுத்தாளா போகிறதுக்காக வெளியற்காலையில பிராம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடணும் என்பதாக. நாட்காலே நீராடி அந்த பிம்மால வெள்ள தீர்த்தமாண்டமே இது என்ன முடியுமா அப்படின்னா, ஆமா முடியறது, அதுவும் மார்கழி மாசத்துல குளிக்கிறது, நான் வெந்நீர் போட்டுலாம் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். இது சொல்ற அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரா சுகோஜிதா கதன் அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தேன்னு ராமர் பரதன் நினைச்சுன்னு சொல்றா. இந்த ஒரு மார்கழி மாசத்துல அதுவும் சரையூல போய் பரதன் குளிச்சுட்டு இருக்கானே, ஐயோ பாவம் இவன் இதெல்லாம் பார்த்தவனே கிடையாது இப்படி பண்றாரு அப்படின்னுட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டெழுதோம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். எல்லா இந்திரியங்களுக்கெல்லாம் நயனம் தான் பிரதானமாக இருந்துருக்கு. தீர்த்தமாடின பிற்பாடு கண்ணில் மையிட்டுக்கணும். இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் நாங்கள்லாம் மையிட்டுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், நோன்பு கண்ணனே வந்து எங்கள் கண்ணுக்கெல்லாம் மையிட்டு விட்டாதான், அது வரைக்கும் நாங்கள் பாய்மூண்டு தான் இருப்போம், மண்ணுக்கு எடுக்க மாட்டோம் மெய் எடுக்க மாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம் வாசம் செய் பூங்குழலாள். ஸ்திரீக்களுக்கு அந்த தள்ள புஷ்பம் வச்சுருக்கிறதுன்றது இருக்க, இதுதான் மங்களகரமானது, அதை கூட நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா கண்ணன் வந்து தான் அந்த புஷ்பத்தை சூடணுமா, அது வரைக்கும் நாங்கள் புஷ்பம்லாம் வச்சுக்க மாட்டோம். இதில் ஒரு சாஸ்திரம் தர்மசாஸ்திர விசாரம் வருது. சுமங்கலிகளுக்கும் கன்னியாஸ்திரீகளுக்கும் கன்னியாப்பெண்களுக்கும் புஷ்பம் வச்சுக்கிறதுன்றது அவசியமான ஒரு கர்த்தவியம். ஆனால் விரத காலத்தில் புஷ்பம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏகாதசி அன்னைக்கு வருது, விரதம் பண்ணச்சே புஷ்பம் வச்சுக்காத இருக்கச்சு, விரதத்தை அனுஷ்டிக்கச்சே புஷ்பம் வச்சுக்கலன்னா ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
தச நிர்ணயம்னு ஒரு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த தச நிர்ணயத்துல என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா, எல்லா நாளும் சுமங்கலிகளா இருக்கவா புஷ்பத்தை வச்சுக்கணும், ஏகாதசி மாதிரி இருக்கிற நாள்ல வெளியில தெரியாத மாதிரி அலங்காரத்துக்காக இல்லாமல் அந்த சௌமங்கல்ய சித்திக்காக புஷ்பம் வச்சுக்கணும் என்பதாக சொல்லியிருக்கார். மலரிட்டு நாம் முடியோம். இங்க மலரிட்டு நாம் முடியோன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, அவளுடைய லட்சணத்துக்கு உண்டான புஷ்பத்தை வச்சுப்பா. அலங்காரத்துக்காக நிறைய புஷ்பம் எல்லாம் சூடிக்க மாட்டோம். அதெல்லாம் சூடிக்கணும்னாக்க கண்ணன் வந்துதான் சூடி விடணும் என்பதாக சொல்லுகின்றார். செய்யாதன செய்யோம், பெரியவா செய்யாதத நான் செய்ய மாட்டோம். அவ என்ன செஞ்சாலோ அத்தான் நான் செய்வமே தவிர வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரியர்கள் என்ன செஞ்சாலோ அதுதான் நான் செய்வோம். எந்திரவான அடையறதாக இருந்தா கூட ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடைவோம். அதே மாதிரி நாங்களே கண்ணன் இடத்துல போறதா இருந்தா கூட நேர போக மாட்டோம். அங்க இருக்கிற வாயில் காப்பான், நந்த கோபம், யசோதை பிராட்டி, நப்பின் நபிராட்டி, இவாளை முன்னிட்டு கொண்டுதான் நாங்க போவோமே தவிர நேர போய் கண்ணனை எழுப்ப மாட்டோம். எவ்வளவோ சுகத்தாக இருந்தா கூட செய்யாதன செய்யும். நிவே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு சொல்ற. அங்க சமுத்திர கரையில ராமர் உட்காந்துருக்கு. ராமர் உட்காந்துருக்கச்சு இந்த முதலிகள்னு சொல்லக்கூடிய குரங்குகள் இருக்கா பாருங்கோ, இவாள்லாம் மொத்தம் கும்பலா எல்லாரும் உட்காந்துருக்கா. அங்க வந்து விபீஷணர் வரு, அவர் எல்லாருக்கும் நடுவில் நேரம் துபில்னு வந்து குதிக்கலாமோ இல்லையோ, ராமர் திருவடி இங்கே குதிக்கல, மேலேயே இருந்துட்டு அங்கிருந்து சொல்ற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன்னுட்டு அப்படின்னு. ஒரு கால் எதிரி படையிலேருந்து வந்திருக்கா இவனை தள்ளிடுவானோ அப்படின்னு கேட்டா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ராமனுக்கு வந்து ராட்சசனோ தேவதைகள்னோ பாகுபாடு கிடையாது. யாரெல்லாம் நல்லவாளோ, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ, அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்றவனாக இருந்திருக்க, அப்பேற்பட்ட மகாத்மாவாக இருந்திருக்க ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன் விபீஷணன் வந்திருக்கேன்னா, ஆச்சாரியாளை முன்னிட்டு கொண்டு தடியர்களை முன்னிட்டு கொண்டுதான் வந்திருக்கார் என்பதாக. செய்யாதன செய்யோம். அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத பிரச்சார பாகவதாபிதார அசஹ்யாபிதார ரூப நானாவிதாபிதார கத்தியத்துல வரிசையா சொல்லின்ற. அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத பிரச்சாரம் பாகவதாபிதாரம், இது அகிருத்தியகரணம். இது நாம எது செய்யக்கூடாதோ செய்யறது, செய்ய வேண்டியது செய்யாததாக இருந்துருக்கு. பகவத பிரச்சாரம் பாகவதாபிதாரம் இப்படி வருஷ வரிசையா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அசக்கியாபிச்சாரம் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க, இதெல்லாம் இனிமே படமாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிக்கையில ஒரு சொல்ற, நிச்சயம் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிச்சயம் நாம கர்த்தவியமிச்சி கலையாமி அனுபதம் கலையாமி அகிருத்தியம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அகிருத்தியம் செய்யக்கூடாததுதான் செய்யணும்னு சொல்லி நாம இதுதான் செய்யணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். செய்ய வேண்டிய விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விட்டுடுறோம். இப்ப இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனால நமக்கு வரக்கூடிய ஒரு பரிபவம் இருக்க, இந்த பரிபவத்தை எம்பெருமானுடைய தயதான் நமக்கு மாத்தி கொடுக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி நாம நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறது இது. ஆனா இங்க சொல்ற செய்யாதன செய்யோம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாளோ அந்த செய்யக்கூடாதத நான் இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்னு பிரதிஜை பண்ணிக்கோ. தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளை அதாவது ரூக்ஷமான வார்த்தைகள், அந்த ரூக்ஷமான வார்த்தைகளை நான் இனிமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு பிரதிஜை பண்ணணும். அசலாரை புண்படுத்தும்படியான வார்த்தை இல்ல தீக்குறளை சென்றதும்னா, இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ணன் இடத்துல போய் அவ அப்படி பண்ணிட்டா இவ பண்ணிட்டான்னு கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். தீக்குறளை சென்றதும் அப்போ இந்த குறளைன்றது இருக்க முதல் வேற்றுமையா ரெண்டாவது வேற்றுமையா அப்படின்னு பாக்கணும். இது முதல் வேற்றுமையாக இருந்ததுன்னாக்க குறளைன்றதுனாக்க தீக்குறளை சென்றதும் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது வேற்றுமையா இருந்ததுனாக்க இச்சு போடணும், தீக்குறளை சென்றோதோம் என்பதாக. தீக்குறளை சென்று ஓதோம், எம்பெருமானிடத்துல சென்று சொல்ல மாட்டோம்,
பகவத் சன்னதியில அபசப்தத்தை சொல்ல மாட்டோம் என்பதாக சொல்லுகின்றார். எல்லாத்தையும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போக்கிய விஷயத்துல ஐயம்ன்றது இருக்க, யோகிய விஷயத்திலையும் ஆச்சாரியால் விஷயத்திலையும் பகுபான பூர்வமாக கொடுப்பது, பிச்சைன்றது இருக்க தேகின்னு கேட்ட விற்பாடு அவளுக்கு கொடுக்கறது. பௌதிபிக்ஷான் தேகின்னு பிரம்மச்சாரி தேகின்னு கேட்கறா, கேட்ட விற்பாடு அவளுக்கு கொடுக்கறது. ஆச்சாரியால்னா நமக்கு வேணும்னு கொடுக்கல. நம்ம வஸ்து அந்த ஆச்சாரியாலத்துல போய் சேர்ந்ததுன்னாக்க நம்மளுக்கு ஒரு பரம போக்கியம் என்பதாக, தத்தம் தத்தம் வேத விதேகில தத்தம் தத்தம் என்பதாக. யாரெல்லாம் அத்தியனம் பண்ணவாளாக வேதாத்தியன சம்பன்னாளாக இருந்திருக்காளோ அவளுடைய அவள்கிட்ட சமர்ப்பித்தமான நம்மளுடைய வஸ்து கொஞ்சம் போய் சேர்ந்ததுன்னாக்க குலம் தாரையத்தை தசபூர்வான் தசாபரான்னு அவனுடைய பத்து தலைமுறை மின்னையும் பெண்ணையுமாக 21 தலைமுறைக்கு ரட்சணம் பண்றதான் வேதாத்தியனம் பண்ணவாளிடத்துல நாம கணக்கு கொடுத்தோமானாக்கா. இது ஐயமும் பிச்சையும் ஐயன்றது. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். உத்தமமாக இருந்திருக்கிற ததியாராதனம் பாகவத், அதாவது எல்லா ஆராதனத்தை காட்டிலும் பெருமாளுக்கு ஆராதனம் பண்றது அது ரொம்ப விசேஷம். அதை காட்டிலும் விசேஷமானது ததியர்னு சொல்லக்கூடிய பாகவதாளுக்கு ஆராதனம் பண்றது. தஸ்மாத் விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவான் பரிதோஷயேத்து பிரசாத சுமுகோ தேவகா தேனைவசியாத் நசம்சயகா அப்படின்னு. அந்த பாகவதாராதனம் பண்ணமானாக்க அதனால பெருமாளுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்பதாக சொல்லுகின்ற. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஆந்தனையும் வந்த அர்த்திகள் போரும் போரும்னு சொல்ற வரைக்கும், நம்மள்ட எவ்வளவு இருந்துருக்கோ இருக்கிற வரைக்கும் கைகாட்டி, அதை கை காட்டின்னாக்க கொடுத்து உயும் ஆறு எண்ணி உகந்து, உகந்துன்னா சந்தோஷத்தோட இதை கொடுக்கறதெல்லாம் கொடுக்கணும். அகன் மசு வஸ்துவர் அகன், இதுல விசுவாசத்தோட இந்த நோன்பு நோக்கணும். நாம இப்படி பண்ணமானாக்கா நமக்கு கிருஷ்ண சம்சலேஷம் ஏற்படும், லோகத்தாருக்கு மழை ஏற்படும் அப்படின்றது. எந்த ஒரு காரியமுமே விசுவாசத்தோட பண்ணலைன்னாக்கா அதுக்கு பலன் கிடையாது. அந்த விசுவாசத்தோட பண்ணணும், உகந்து செய்ய வேண்டும். இனிமேல் நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய மனசு இருக்க எம்ப நம்மளுடைய இந்திரியங்கள் மொத்தம் எம்பெருமான் விஷயத்திலேயே நாம செலுத்த வேணும். சவை மன கிருஷ்ணபாதரவிந்தயோ வசாந்தி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேர் மந்திர மார்ஜனாதிடும் ஸ்ருதி சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தரிசனே திருஷம் பாகவதத்துல அம்பரீஷனுடைய உபாக்கியானத்துல சொல்ற சவை மனஹ கிருஷ்ண பதார விந்த யோகோ, அவருடைய மனசு இருக்கு பாருங்கோ எம்பெருமானுடைய திருவடியிலேயே தான் போச்சான். வசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே, வாக்கு எப்பவும் எம்பெருமானுடைய குணங்களையே வர்ணன சொல்றதையே அதிலே போச்சான். கரௌஹரேர் மந்திர மார்ஜாதிஷும், அவருடைய கைகள்லாம் எம்பெருமானுடைய ஆலயங்கள்ல அதை பெருக்கிறது முழுகிறது கோலம் போடுறது அதிலேயே செலவிக்கிறான். ஸ்ருதி சகாராச்சுத சத்கதோதயே, அந்த கேளீரோன்னு சொல்றது செவி பெற்ற பயன் என்ன தெரியுமா அப்படின்னா, அச்சுத சத்கதோதயே அச்சுதனுடைய கதையை கேட்கறதுனாலயும் முகுந்த லிங்காலய தரிசனே திருஷம், எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தலம்னு தெரியக்கூடிய அந்த கோபுர தரிசனம் இருக்கு பாருங்கோ, அந்த தரிசனத்திலேயே கண்கள்லாம் அந்த பலன் பெற்றதாக ஆகிறது. கிராணஞ்ச தப்பாத சரோஜ சௌரபே, அந்த கிராணம் மூக்கு பெற்ற பெரும் எப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானுடைய திருவடியில பட்டு அந்த திருவடியிலேருந்து அந்த சௌரபத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிற ஸ்ரீமத் துளசியாம், அந்த மூக்கு நாக்கும் அந்த துளசியினுடைய வாசனையினாலையும் அந்த துளசியினுடைய ரசத்தையும் அனுபவிக்கலாம்.
பாதௌ ஹரே க்ஷேத்ரபதானுசர்பணே. கால் பற்றதை பெற்ற பயன் எப்படின்னா, ஹரேஹே க்ஷேத்ரபதானுசர்பணே, எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திவ்யதேசங்களுக்கு போவதனால என்பதாக சொல்லுகின்றார். இப்படி எல்லா இந்திரியங்களும், ஏன்னா அவன் கொடுத்த இந்திரியங்கள், அவன் விஷயத்துல அந்த இந்திரியங்களை செலவழிக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். இது நோன்பு காலத்துல செய்ய வேண்டிய விஷயம். இதுலயும் உகந்து கொடு, ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்லச்சு, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்லச்சு, உகந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது கொடுக்கச்சே எப்படி கொடுக்கணும், ஒருத்தருக்கு கொடுக்கச்சே எத்தையோ தொலைக்கிறோம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஸ்ரீயா தேயம் கிரியா தேயம் பிரியா தேயம் சம்விதா தேயம். ஒருத்தர் கொடுக்கறதுக்கு இத்தனை லிஸ்ட் எடுக்கிறார் உபநிஷத்துல, வேதம் இப்படி லிஸ்ட் எடுக்கிறது. ஸ்ரத்தையா கொடுக்கணும், பவ்யமா கொடுக்கணும், சுவாமி இது தேவர் பிரதி கிரகிச்சுக்கணும் அப்படின்னு பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி இந்த பல்சன் போப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா, அஸ்ரத்தையா அதேயம், இந்த மாதிரி அஸ்ரத்தையினால அவளுக்கு கொடுக்கக்கூடாது. ஸ்ரத்த பக்தி ஸ்ரத்தையோட தான் அவளுக்கு கொடுக்கணும். ஸ்ரீயா தேயம், அந்த கொடுக்கச்சேயே முகத்துல ஒரு சந்தோஷத்தை காண்பிச்சு, நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன், என்னுடைய வஸ்து உமக்கு போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அந்த ரீதியில அவ கொடுக்கணும். ஐயோ குடுத்துறனே குடுத்துறனே நினைச்சிக்காத கொடுக்கணும். பிரியா தேயம், ஏதோ நான் கொடுக்குறேன், இது சரியா பண்றனா தெரியலையே, என்ன பண்றனா என்ன பண்ணலையான்னு தெரியலையே, ஒரு பக்தி ஒரு பயத்தோடு கொடுக்கணும். இந்த பாகவதால ஆராசனம் பண்றது, நாம பண்றது போடுமா என்னன்னு தெரியலையேன்னு கொடுக்கணுமா. பியா தேயம் சம்விதா தேயம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சம்விதா தேயம்னா சம்பித்துன்னா சங்கல்பூர்வகமா ஒருத்தருக்கு கொடுக்கச்சே, எஸ்மை கஸ்மிச்சு ஸ்ரோத்ரியாய் ஸ்ரீ வைஷ்ணவாய் சம்பிரதே நமஹா அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு கொடுக்கணும். பெருமையான கொடுக்க கூடாதுன்னு இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கு. இந்த கொடுக்கறதுன்றது வரச்சே, ஆந்தனையும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யும் ஆறு எண்ணி, இப்படி பண்ணாதான் நமக்கு ஆறு உய்யக்கூடியதாக உய்விப்பதற்கு உண்டான ஆறு வழி, அந்த வழியை எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய், நாம பண்ணக்கூடிய ஒரு பாவை நோன்பு, இந்த பாவை நோன்புனால பெரிய விஷயம் நடக்க போறதுன்ற ஒரு மகாவிஸ்வாசத்தோட நமக்கு கிருஷ்ண சம்சலேஷன் கிடைக்க போறது. கிருஷ்ணனோட நமக்கு இத்தனை நாளா கிடைக்காத ஒரு சம்சலேஷம், இது நமக்கு பரம பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட போறதுன்ற விசுவாசத்தோடையும், உலகத்தாருக்காக மழை பெய்ய போகிறதுன்ற விசுவாசத்தோடையும் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பதாக, இதில் செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாததையுமாக இருந்திருக்கிற விதி நிவேதங்களை ஆண்டாள் தமது தோழிமார்களுக்கு அருளி செய்த விஷயம் இது. தாமும் கோபியரில் ஒருவராக இருந்து கொண்டு சொன்ன விஷயம், அந்த விஷயத்தை இந்த பாசுரத்தினாலே நமக்கும் தெரிவிக்கிறார். சுத்தி பிரஜாபிய பரிபாலயம் தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிதாக கோபிராமணேபியா சுகமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.